நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஐஓபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஐஓபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஐஓபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ரீசார்ஜ் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட லாகின் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணியாச்சு. நீங்கள் லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் எந்த ஒரு மொபைல் நம்பருக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பில் பே, ரெண்டாவது வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட எம்பின் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட எம்பின் நம்பரை என்டர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு புதுசாக ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ரீசார்ஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் நியூ ரீசார்ஜ் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பர், அந்த சிம் கார்டு வந்து என்ன நெட்ஒர்க் கம்பெனி அப்படிங்கிற அந்த கம்பெனி நேமை வந்து இதில் என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஏர்செல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஜியோ நம்பருக்கு வந்து ஐஓபி மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஏர்டெல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் ஏர்டெல் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பிஎஸ்என்எல், வோடஃபோன் இது எல்லாமே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரு ஜியோ நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது. அதோட ஆப்ஷன், அந்த சிம் கார்டோட ஆப்ஷன் எதுவுமே இதில் இருக்காது. இப்போ நான் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ மறுபடியும் மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்து வந்துக்கோங்க. நியூ ரீசார்ஜில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜியோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ வந்து ரீசார்ஜ் ஆகாது. பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் டீடெயில் நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஐஓபி மொபைல் பேங்கிங்கை பொறுத்தவரையிலையும் ஏர்டெல், பிஎஸ்என்எல், வோடஃபோன் இது மட்டும்தான் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த சிம் கார்டு மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏர்செல் இருந்தது. இப்போ ஏர்செல் கம்பெனி க்ளோஸ் பண்ணதுனால அது வந்து உங்களுக்கு யூஸ்லெஸ். ஸோ நீங்கள் வந்து ஜியோ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஐஓபி மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்க முடியாது. இப்போ ஏர்டெல் சிம்மை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் மொபைல் ரீசார்ஜை கிளிக் பண்ணதும் நியூ ரீசார்ஜ் வரும். நியூ ரீசார்ஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஏர்டெல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏர்டெல் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆயிரும். இப்போ இந்த ஏர்டெல் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யாரோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு காண்டாக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட மொபைல் காண்டாக்டுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதில் உங்களோட காண்டாக்ட் நம்பரு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிற நம்பர் உங்களோட மொபைல் காண்டாக்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இது மூலமாக டைரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஆப்ரேட்டரை சூஸ் பண்ணிங்களோ அந்த ஆப்ரேட்டரோட மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகும். நீங்கள் பிஎஸ்என்எல் ஆப்ரேட்டரை சூஸ் பண்ணிட்டு ஏர்டெல் நம்பரை என்டர் பண்ணி ரீசார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகாது. இப்போ நான் என்னோடய மொபைல் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்க அந்த அமௌண்ட்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நிக் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சம் ஏதாவது வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிக் நேம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு வருது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய டைம் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், அதனால் இப்படி வருது. நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒன்று சம் அதில் ஏதாவது ஒரு பேரையோ இல்லை ஒரு 4 லெட்டரையோ நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க.
நீங்கள் வந்து நிக் நேம் வந்துட்டு என்டர் பண்ணும்போது வந்துட்டு உங்களோட சேம் நேமை நீங்கள் என்டர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டைம் உங்களோட நிக் நேமை என்டர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் நியூ ரீசார்ஜில் நிக் நேம் கேட்கும்போது அதே நேமை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி ரீசார்ஜ் அல்லது ஆல்ரெடி யூஸ்ட் அப்படின்னு ஒரு நிக் நேம் வந்துட்டு நீங்கள் சம் ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபோர் டிஜிட்லேயோ இல்லை ஃபைவ் டிஜிட்லேயோ ஏதாவது ஒரு லெட்டர்ஸை ஒரு அஞ்சு லெட்டர்ஸை வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஓகே கொடுத்ததும் இது மாதிரி தான் வந்து டீடைல் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட ஆப்ரேட்டர் நேம், நெக்ஸ்ட் உங்களோட ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர், ஃபஸ்ட்டு உங்களோட ஆப்ரேட்டர் நேம், நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு என்டர் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட், நெக்ஸ்ட் உங்களோட நிக் நேம், இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரையும் உங்களோட ரீசார்ஜ் அமௌண்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆயிரும், உங்களோட மொபைலுக்கு வந்து மெசேஜும் ரிசீவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிருச்சு. உங்களோட மொபைல் நம்பர் ரீசார்ஜ் ஆனதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகும், உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 10 ரூபீஸ் வந்து சார்ஜபிள் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜபிள் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எந்த வித ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் சார்ஜபிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு எத்தனை டைம் வேணாலும் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டோட்டலாகவே ஃப்ரீ சர்வீஸ் தான். எந்த ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா சார்ஜபிள் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் 10 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 10 ரூபீஸ் மட்டும்தான் சார்ஜபிள் ஆகும். வேறு எந்த ஒரு ரூபாயும் எக்ஸ்ட்ரா அவங்க வந்து சார்ஜபிள் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே ஈஸி தான், சிம்பிளாக உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.